அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் பெருங்காயத்தில் வேறு பிசின்கள் கலக்கப்பட்டுள்ளதா என்பதை எவ்வாறு அறிவது என்பது குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் சமூக ஆர்வலரும் உணவு தொழில்நுட்ப பட்டதாரியுமான கிருபகரன். வணக்கம். நம்ம நிறைய உணவுகள் ரொம்ப ரசித்து சுவைக்காக நிறைய விஷயங்கள் நம்ம சேர்த்துக்கொண்டே இருக்கின்றோம். அதில் பிரதான இடம் பெறுவது இந்த பெருங்காயம். இந்த பெருங்காயம் பார்க்க போனால் நல்ல வாசம் உள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அது ஒரு பிசின்லாம் கலக்கப்படுவதாக சொல்கிறாங்க. என்ன பிசின் கலப்பாங்க? பெருங்காயங்கள்னு எடுத்துட்டோம் சார், ஃபஸ்ட்டு வந்து பிரதான உணவுப் பொருட்களில் வந்து பிரதான நிறமூட்டி மனமூட்டி சுவை ஊட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பெருங்காயம் தான். ஒரு எந்த ஒரு வந்து உணவுப் பொருள் தயாரிந்தாலும் பெருங்காயம் இல்லாமல் நம்ம சமைக்க முடியாது பொதுவாகவே. ஏன்னா பெருங்காயம் வந்து நல்லா நமக்கு ஒரு சுவையான ஒரு சுவையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதுக்காக வந்து பெருங்காயம் நம்ம மெயினாக எல்லா உணவுப் பொருட்களுமே ஆட் பண்ணுறோம் சார். அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கலப்படங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் பிசின் அந்த முருங்கை பிசின், மற்ற மரப்பிசின்கள், தேவையில்லாத மற்ற பொருட்கள் நிறைய கலப்படம் பண்ணுறாங்க அதில். இப்போ அந்த கலப்படம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த கலப்படத்தை இப்போ நம்ம வீட்டிலையே கண்டறிய முடியுமா? கண்டிப்பாக நம்ம வீட்டிலேயே எளிமையான சில டெஸ்ட்லாம் இருக்குது. அந்த டெஸ்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம அதை வச்சு என்ன டெஸ்ட் இருக்குது? இன்னும் நம்ம சாதாரண யூஸ் பண்ணுற பெருங்காயம் இருக்கும். பெருங்காயத்தை எடுத்து ஒரு ஸ்பூனில் எடுத்துங்க. ஸ்பூனில் எடுத்து டேரெக்டாக நம்ம அடுப்பில் காமிச்சிங்க. நம்ம ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் இருக்குது. கேஸ் ஸ்டவ்வில் காமிச்சிங்கன்னா கேஸ் ஸ்டவ்ல காமிச்சிருங்க, கொஞ்சம் நேரம் காமிச்சிருங்க, கொஞ்சம் சூடு பண்ணிருங்க. சூடு பண்ணிட்டு அந்த நெருப்புல காட்டணும். கேஸ் ஸ்டவ்ல நெருப்புல காட்டணும், இல்லைன்னா ஏதோ ஒரு நெருப்புல நம்ம காட்டலாம். நெருப்புல எரிய வச்சோம்னா டக்குனு அது வந்து நம்ம கற்பூர மாதிரி குஃப் பண்ணி எரியும். அது நம்ம உடனே பற்றிக்கும். அது நல்ல தூய பெருங்காயம்னா உடனே பற்றி எரியும். ஓகேங்களா? அதே கலப்படமான பெருங்காயம் அது எரியவே எரியாது. அதில் வந்து அந்த எரியக்கூடிய தன்மையே இருக்காது. நல்லா நம்ம ஒரு சிறந்த பெருங்காயம் அப்படின்னா ஒரு உடனடியாக தீப்பற்றக்கூடிய தன்மை இருக்கணும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை நம்ம கலப்படம் உள்ள பெருங்காயம் வந்து எரியாது, ஏன்னா அந்த வெப்பத்தினால உண்மையான பெருங்காயம் வந்து அந்த உலோக எவர் சில்வர் உலோகத்தின் வெப்பத்தினால அந்த ஸ்பூனில் உள்ள பெருங்காயமும் தீப்பிடித்து விடும் என்பது நாம் நல்ல பெருங்காயம் என்பதை கண்டறியலாம் என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பெருங்காயத்தில் வேறு பிசின்கள் கலக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிவது எவ்வாறு என்பதை எடுத்துரைத்த சமூக ஆர்வலரும் உணவு தொழில்நுட்ப பட்டதாரியுமான கிருபகரனுடன் விஜயகுமார்.